ஹோண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிணத்த சுத்தம் பண்ற வீடியோ தாங்க. அதாவது இந்த குவாரண்டைன் டேஸ்ல நாங்க இளைஞர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப நாளா வந்து தூர்வாராம ரொம்ப மரமெல்லாம் வளர்ந்து கிடந்த ஒரு கிணத்த வந்து நாங்க எடுத்து தூர்வாரியிருக்கோம். மரத்தெல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிணறு கிரேன் எல்லாம் கொண்டு வந்து சேர்லாம் வலிச்சிருக்கோம். இந்த ஒரு 10-15 நாள் பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து இளைஞர்கள் ஃபுல்லா செலவு பண்ணி இந்த ஒரு கிணறு தூர்வாரற பணி பண்ணிருக்கோம். எந்த கிணறுனு கேக்குறீங்களா? அதோ இந்த கிணறு தாங்க. சோ இப்ப வந்து நாங்க வந்து கிணறு தூர் வாரியாச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்க வீடியோல காட்ட போறோம். கிணற பாத்துட்டீங்களா? இந்த கிணற முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்க எப்படி எல்லாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி எல்லாம் மரத்தை வெட்டினோம், அதுக்கப்புறம் கிணறு வந்து அதாவது சேர் வலிக்கும் போது எப்படி எல்லாம் ஃபன்னா இருந்துச்சு, அது மாதிரி என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வலிச்சாங்க, எப்படி எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல கண்டிப்பா பாப்போம். சோ இந்த கிணற கிளீன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அது போக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது நம்ம ஊருக்குள்ளேயே இருக்க ஒரு கிணத்த வந்து ரொம்ப நாளா வந்து அது யூஸ் எல்லாமே இருந்துச்சு. சோ இளைஞர்கள்லாம் நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து நம்ம பங்காளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கிளீன் பண்ணலாம் இறங்கிருக்கோம். சோ எல்லாருமே இப்படியே வந்து கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா சுளக்க அதிகமா இருக்கு. சோ அதை வந்து இது பண்றதுக்காக கிளீன் பண்றதுக்காக வந்து தீ வச்சிட்டு இருக்காரு நம்ம பங்காளி. பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா குப்பு குப்பு நெறியுது. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாத்தோட சஜஷன்ல பாத்தீங்கன்னா இனிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். சோ இந்த மரத்தெல்லாம் வெட்டி ஃபுல்லா கிளீன் பண்ணோம். ஒரு பங்காளி வந்துட்டே இருக்காரு ஆந்திவே. அதுக்குள்ள சுளக்க வேற போட்டு பயங்கரமா கடிக்குதுங்க, ஒண்ணும் முடியல சப்பா. சோ முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபைனல் அவுட்புட் பாப்போம். வாங்க கிணத்த ஒரு சுத்து சுத்து பாத்துருவோம் எப்படி இருந்த கிணறு நாங்க எப்படி பண்ண போறோம்னு. சோ பாத்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க இந்த மரம் தாங்க பெரிய மரம் அப்படியே தொலை மேட்ல இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம இன்ஜின் வச்சு ஓட்டுற கிணறு தான். இந்த மாதிரிதான் இதா இருக்கு. நம்ம கிளீன் பண்ணிட்டு ஒரு சாயந்தரத்துக்குள்ள கிளீன் பண்ணிடுவோம் நினைக்கிறோம். சோ நம்ம பங்காளி வராரு, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம். ஹாய் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்யலான்ட்டு இருக்கோம். இந்த மரம் வெட்டலாண்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த மரம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணியாச்சு. இந்த பாசம் எல்லாம் சுத்தம் பண்ணோம். சோ லெட்ஸ் கோ. இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பாதியில பாப்போம். பாய். ஹாய் கைஸ். நம்ம வந்து அடுத்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு வெட்டக்கு வந்தாச்சு. கயிறு வெட்டி எல்லாத்தையும் எரிச்சாச்சு. இதோ பங்காளிஸ், இந்த பங்காளி, ஒரு குட்டி பங்காளி, எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ரெடியா புடிச்சு இருக்கிறது ரெடியா இருக்கும். சோ அங்க பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டியாச்சு. இப்போ வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதோ ஒரு ஹாய் சொல்லறமா, ஹாய் சொல்லிருங்க. வணக்கம். இவருக்கு ஒரு ஹாய். ஓ வெட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து தீய வச்சு வரைக்கும் எல்லாம் கருகியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் கிணறு எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. அடுத்ததா இழுத்து அப்படியே கொண்டு வரதான் சேச்சு வந்துச்சு. மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் கிணறு அப்படியே பயங்கர சுத்தமா நீட்டா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா நமது படை. நம்ம நம்மளாம் வந்து கோண ஒரு கோண பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டி சாச்சு. அனைத்தரும் சேர்ந்து செஞ்சா கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாரும் முடிச்சாச்சு. இதோ பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் இவருதான் ஹார்ட் ஒர்க்கர். பாத்தீங்கன்னா அவ்வளவு வெட்டியாச்சு கிணறு சுத்தம். அடுத்து பாத்தீங்கன்னா செயல் வலிக்கிறதுதான். ஹாய். நம்ம வந்து அன்னைக்கு வந்து எல்லாமே மரத்தை வெட்டி இந்த இடத்துல போட்டு போயிருந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடி வெட்டி எடுத்தாச்சு. சோ நமக்கு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து வெட்டிட்டு இங்க பாருங்க தீய வச்சாச்சு. ஹார்ட் ஒர்க் எல்லாம் சும்மா குப்பு 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 நெறியுதா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரத்தை எல்லாம் வெட்டி சாச்சு வச்சிருப்போம், உங்களுக்கே தெரியும். அவ்வளவுதான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிணறு பாத்தீங்கன்னா சேர் வலிக்கிறது. இன்னும் 2-3 நாள் வலிக்கலான்னு பிளான் போட்டுருக்கோம். அதையும் வலிக்கிறத உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து காட்டுறேன். இந்த பக்கமும் ஓடியாரு பயங்கரமா இருந்துட்டு தகஜோதியா நகர்ந்து வேடிக்கை. ஒரு ஆளுங்க மட்டும் குடுத்துருப்போம். ஹாய் கைஸ். நம்ம வந்து இப்போ கிணறு வலிக்கு வந்துட்டோம். ஸோ கிணறு வலிக்கிறது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். ஸோ ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு
எல்லாத்தோட தீவிர முயற்சியில வந்து இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் பாருங்க கிரேன் செட் பண்ணியாச்சு சோ கிரேன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க நான் பாத்துட்டீங்கன்னா கிரேனோட செட்டப் சோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஆபரேட் பண்ணலாம் அப்படி வந்து பாத்துறோம் சோ வாங்க என்னென்ன இருக்கு இதுல என்னென்ன செட்டப் அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ இதுதான் பாத்தீங்கன்னா பிரேக் டிரம் அது போக வந்து பாத்தீங்கன்னா இருக்குறது இந்த ரோப்ல போட்டு ரோ பாத்தீங்கன்னா இந்த வீல தான் சுத்தி இருக்கும் இந்த வீல சுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இந்த வீல் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இதோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த புள்ளியோட இந்த புள்ளி எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க நமக்கு எங்க சோர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா பெல்ட் போட்டு அந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணிருக்காங்க சோ அங்க இருந்து லோடு வந்து இந்த மூலமா லோடு இங்க மேல வந்து அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரோப்ல சுத்தி நமக்கு மேல வருது இது பாத்தீங்கன்னா பிரேக் டிரம் அதாவது நம்ம மேல கீழ ஏத்தும்போது பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்கணும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா பிரேக் இருக்கும் இந்த பக்கம் வாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த லிவர் பிரேக் லிவர் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பிரேக் லிவர் சோ மோட்டர் கண்ட்ரோல் பண்ணனும் தெரியுங்களா அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வச்சு இங்க ஃபார்வர்ட் போட்டீங்கன்னா மோட்டர் ஓடும் ரிவர்ஸ் போட்டீங்கன்னா மாறி ஓடும் அதாவது மேலையும் கீழே கொண்டு வரது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்க பாருங்க நம்ம பார்க்கலாம் ஃபார்வர்ட் போட்டோம்னா ஓடுதுன்னு பார்க்கலாமா அங்க லோட் ஓட நிக்குது லோட் நிக்குதா இங்க ஃபார்வர்ட் அது ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா அப்ப ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போயிட்டு வருது பிரேக் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு போய் உழுந்துரும் டபுள் கிடின்னு சோ அவ்வளவுதான் சிம்பிள் மெக்கானிசம் ஈஸி யூஸ் பண்ணிருக்காங்க பட் ஈஸின்னு தான் நினைச்சோம் பட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சோ இதா பாத்தீங்கன்னா கிரேன் செட்டப்ல அந்த பாத்துட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லோடு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வரக்கு கீழே மேல போயிட்டு வரக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பத்தை நெட்டி தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சோ இந்த கம்பம் நெட்டியாச்சு மேல பாத்தீங்கன்னா கீழே மேல போயிட்டு வரக்கான இது ரோப் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வரக்கான இது அங்க பாத்தீங்கன்னா பரி அந்த பரியில தான் வந்து பாத்தீங்கன்னா லோட் எடுத்துட்டு வருவோம் இந்த இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்ப இருக்காங்க நமக்கு வந்து ஃப்ரீ மூமெண்ட் இருக்கணும்ல அதுக்காக தான் அவ்வளோ இந்த ராடு லோடு பாத்தீங்கன்னா மேலையும் கீழேயும் போயிட்டு வரணும் அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த புள்ளி யூஸ் பண்ணிருக்காங்க இந்த புள்ளியில தான் வந்து பார்த்து லோடு வந்து கீழே மேலையும் போயிட்டு வரும் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா பரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க கொக்கி மூலியமா இதை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பரி கனெக்ட் இருக்கு இதெல்லாம் வந்து லோடு மேலையும் கீழே போகலாம் நம்ம ஆளும் போயிட்டு வரலாம் நம்ம போறதை அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் அதாவது அந்த மெயின் கம்பம் இதுக்கப்புறம் திரும்புறது அந்த இது அங்க பாத்தீங்கன்னா புள்ளி அங்க கிரேன் ஆபரேட்டர் உட்காந்துருக்காரு பாருங்க அது கிரேன் செட்டப் அவ்வளவுதான் இதோட கம்ப்ளீட் செட்டப் உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம் வாங்க இங்க ஆடுதுங்க மெதுவா விடுங்க அப்படியே சோ பாத்தீங்கன்னா கிணத்துல இப்படி இறங்கிட்டு இருக்கோம் ரோப்ல ஒடுங்குமா ஒடுங்குமா இங்க பாத்தீங்கன்னா சாலம் ஒடுங்க ஒடுங்குமா இன்னும் உள்ள உள்ள இன்னும் ஒடுங்க ஒடுங்க அப்படியே கிளவுக்கிழங்கு கவுத்த விடுங்க விடுங்க
கிணத்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ கிணத்துக்குள்ள நம்ம செட்டப் காமிச்சிருப்போம் உங்களுக்கு எப்படி எப்படின்னு. அந்த ரோப் மலையத்தை இறங்கி வந்தேன். ஸோ இதே ரோப்ல மறுபடியும் மேலே போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. சரி வாங்க போகலாம். ஊத்து சுற்றி கிணறு செட்டப் பார்த்தாச்சு. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிருக்கோம் நாங்கள் சொந்த செலவில் நாங்களே பசங்களே. ஸோ இதே ரோப்ல மேலே போகிறோம். சரி ஓகேவா போகலாமா? ஓகேங்களா பரட்டா? ரோப்ல ஏறியாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆமா தூக்குங்க மெதுவா. சரன்னு மேல வரும் பாத்தீங்கன்னா ரோப்பு. ஆ ஓகேங்கம்மா. அங்க இழுக்கணு ஒருத்தர் கொஞ்சம் தூக்குங்க. ஓகே ஸோ பாத்தீங்கன்னா ஸோ இறங்கியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வந்து ஏதோ மக்கள் எல்லாரும் ரெடி போறக்கு. இந்த பரியில் நம்ம உள்ள போலாம். இந்த கிணத்தை நாங்கள் எப்படி துருவாரணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களும் உங்கள் ஊரில் சுற்றி இந்த மாதிரி ஏதாவது புது சேவை முடிச்சா பண்ணுங்க. ஏன்னா இந்த குவாரண்டைன் டேஸில் நம்ம வீட்டில் இருக்கோம். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் உங்கள் ஊரில் இருக்க கிராமத்தில் உங்கள் நகரத்தில் இருக்கிறத உங்களால் முடிஞ்ச உங்கள் தெருவிலையோ இல்லை உங்கள் ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்க சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உலகண்டா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.